லாசிக் அறுவை சிகிச்சைக்கான ஆர்ப் ஸ்கேன் மற்றும் ஜைவேவ் பார்ப்பது எப்படி என உங்களுக்கு சொல்ல போகிறோம். இதுதாங்க ஆர்ப் ஸ்கேன் மிஷின். இந்த மிஷினில் கருவிழியினுடைய அமைப்பை நம்ம ஸ்கேன் செய்யலாம். இது ஜைவேவ் மிஷின். இந்த மிஷினில் கண்ணில் உள்ள அபிரேஷன்ஸை வேவ் ஃப்ரண்ட் இமேஜிங் மூலம் நம்ம கணக்கிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மிஷினை பற்றி பார்க்கலாம். நாம் ஆப்ரேட் பண்ணுற சைட்டில் ஸ்க்ரீன், கீபோர்ட், மவுஸ், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஜாய்ஸ்டிக் இதெல்லாம் இருக்கும். பேஷண்ட் உட்கார்ற சைடில் சின் ரெஸ்ட், ஃபோர்ஹெட் ரெஸ்ட் இருக்கும். இப்போது இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் செய்வது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதலில் மிஷின் மீது உள்ள கவரை அகற்ற வேண்டும். கவரை எடுத்தவுடன் ஆர்ப் ஸ்கேன் ஸ்விட்சும் பிரிண்டர் ஸ்விட்சும் ஆன் செய்ய வேண்டும். மெயின் ஸ்விட்சை ஆன் செய்தவுடன் ஆர்ப் ஸ்கேன் கீழே சிபியு மெயின் ஸ்விட்சையும் ஆன் செய்ய வேண்டும். அப்போது கிரீன் கலர் லைட் தெரியும். அடுத்ததாக மானிட்டரில் உள்ள ஸ்விட்சை ஆன் செய்ய வேண்டும். அதில் எல்லோ கலர் லைட் எரியும். ஆன் ஆனவுடன் டிஸ்பிளேயில் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை டைப் செய்ய வேண்டும். முதலில் சின் ரெஸ்ட், ஃபோர்ஹெட் ரெஸ்டை கிருமி நாசினியை வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். பேஷண்ட்டை முதலில் கூப்பிட்டு கையில் உள்ள ஐடி கார்டில் உள்ள நேம், அட்ரஸ் சரியாக உள்ளதா என பார்க்க வேண்டும். உங்கள் கருவிழியின் அமைப்பு சரியாக உள்ளதா என்பதை அறிய ஸ்கேன் பார்க்க போகிறோம் என்பதை பேஷண்ட்டிடம் கூறவும். ஆல்ரெடி நம்ம முன்னமே ஸ்கேன் எடுத்த பேஷண்ட்டாக இருந்தால் ஸ்க்ரீனில் பேஷண்ட் நேம், ஃபஸ்ட்டு நேம், ஐடி நம்பர் இருக்கிற இடத்துல கிளிக் செஞ்சு பேஷண்ட்டோட ஐடியை டைப் பண்ணணும். நியூ பேஷண்ட்டாக இருந்தால் மானிட்டரில் ஆட் பேஷண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து பேஷண்ட் டேட்டா என்ற ஆப்ஷனில் பேஷண்ட்டோட நேம், இனிஷியல், டேட் ஆஃப் பர்த்தில் ஃபஸ்ட்டு மந்த்து, நெக்ஸ்ட் டேட், அதுக்கப்புறம் இயர், இந்த வரிசையில் நம்ம ஆர்டராக டைப் பண்ணணும். பேஷண்ட்டோட ஐடி நம்பர், ஜெண்டர் எல்லாம் சரியாக என்டர் பண்ணணும். சப்ஜெக்டிவ் ரிஃப்ராக்ஷனில் வலது கண், இடது கண்ணில் ஸ்பியர், சிலிண்டர், ஆக்சஸ், பவரை சரியாக என்டர் செய்ய வேண்டும். டயக்னோசிஸ் என்ற ஆப்ஷனில் ப்ரீஆப் என்றும் டைலட்டேஷன் என்ற ஆப்ஷனில் அன்டைலேட்டட் என்றும் செலக்ட் செய்ய வேண்டும். பின்னர் நெற்றியை ஒட்டி வைத்து கண்ணை உருட்டாமல் மெஷினின் உள்ளே உள்ள நடுப்பகுதியில் தெரியும் ப்ளூ கலர் லைட்டை கண் அசைக்காமல் பார்க்க வேண்டும் என்பதையும் தெளிவாக கூறவும். நோயாளிகளின் உயரத்திற்கு ஏற்ப மெஷினை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். சரியான உயரத்தில் வைத்தால் மட்டுமே நடுப்பகுதியில் ப்ளூ கலர் லைட் தெரியும். நன்றாக ஃபோக்கஸ் செய்து இதை போலவே ஸ்லிட்டுகளை இணைக்க வேண்டும். முதலில் வலது கண்ணை படம் எடுக்க வேண்டும். பின்பு இடது கண்ணை அதே போல் படம் எடுக்க வேண்டும். நாம் சரியாக படம் எடுத்திருந்தால் இவ்வாறு நான்கு மேப்ஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளேயை பார்க்க முடியும். அவை ஆன்டீரியர் பெஸ்ஃபிட் ஸ்பியர், போஸ்டீரியர் பெஸ்ஃபிட் ஸ்பியர், ஆக்சியல் பவர் கெரட்டோமெட்ரிக் மேப் மற்றும் பேக்கிமெட்ரி மேப். சைடில் உள்ள ஆரோ சிம்பிளை கிளிக் செய்து ஓவர்லே செட்டிங்ஸில் இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும். அதாவது கிரிட் ரேடியல், கிரிட், கப்பா ஆகியவற்றை ஒன்றிலிருந்து ஜீரோவாக மாற்ற வேண்டும். ஜென்ரல் செட்டிங்கில் உள்ளே சென்று நார்மல் பேண்ட் ஸ்கேலை ஜீரோ என்பதிலிருந்து ஐ என்று மாற்ற வேண்டும். நார்மல் பேண்ட் ஸ்கேலில் பாப் எண்ணிக்கை கணக்கிடப்படுகிறது. பின்னர் பிரிண்ட் அவுட் கொடுத்து ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட் கிட்ட ஆர்ப் ஸ்கேன் முடிஞ்சது அப்படின்றத சொல்லணும். ஆர்ப் ஸ்கேன் பார்க்குறப்போ மயர்ஸ் இர்ரெகுலராக இருந்தால் பேஷண்ட்டை ஒன்று ரெண்டு தடவை கண்ணை மூடி திறக்க சொல்லி அதுக்கப்புறமேட்டு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி ட்ரை பண்ணுங்க. அடுத்து பேஷண்ட் ஜைவேவ் ஸ்கேன் நாற்காலியில் உட்கார வைக்க வேண்டும். இந்த ஸ்கேன் மூலம் உங்களின் கண்ணில் உள்ள அபரேஷன் வேவ் ஃப்ரண்ட்டை கணக்கிடப் போகிறோம் என்பதை பேஷண்ட்டிடம் தெளிவாக எடுத்து கூறவும். நீங்கள் நெற்றியை ஒட்டி வைத்து கண்ணை உருட்டாமல் மெஷினின் உள்ளே உள்ள நடுப்பகுதியில் தெரியும் ரெட் கலர் லைட்டை பார்க்க வேண்டும் என்பதையும் பேஷண்ட்டிடம் கூற வேண்டும். ஜைவேவ் ஸ்கேனில் இரண்டு விதமான படங்கள் எடுக்கப்படுகின்றன.
அவை ஐரிஸ் இமேஜ் மற்றும் வேஃப்ரண்ட் இமேஜ். பியூபிள் டயமீட்டர் 6.5 முதல் 7 mm வரைக்கும் இருந்தால்தான் வேஃப்ரண்ட் இமேஜ் எடுக்க முடியும். பியூபிள் டயமீட்டர் 4.5 mm இருந்து 5.0 mm வரைக்கும் இருந்தால் ஐரிஸ் இமேஜ் எடுக்க முடியும். ஆட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து இரண்டு கண்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கேல்குலேஷன்களை போட வேண்டும். அடுத்து ஐரிஸ் ஆஃப் வேஃப்ரண்ட் இமேஜையும் ரெஃபரன்ஸ் ஐரிஸையும் ஐ ரெக்கக்னைஸ்டில் 0 என்பதை ஐ என்று மாற்ற வேண்டும். இறுதியாக அக்செப்ட் கொடுக்க வேண்டும். நாம் எடுத்த ஜைவேவ் படம் சரியானதா என்று பார்ப்பதற்கு சப்ஜெக்டிவ் ரிஃப்ராக்ஷனுக்கும் மெஷின் ரீடிங் ரிஃப்ராக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்க்க வேண்டும். ஸ்பியர் பவரில் 0.75 டயாப்டரும் சிலிண்டர் பவரில் 0.50 சிலிண்டரும் ஆக்சஸில் 15 degrees குறைவாக வித்தியாசம் இருக்க வேண்டும். அதற்கு மேல் இருந்தால் ரிப்பீட் ஸ்கேன் எடுக்க நேரிடலாம். ரிப்பீட் சப்ஜெக்டிவ் ரிஃப்ராக்ஷனும் செய்து பார்த்து பின்னர் ஸ்கேனை ரிப்பீட் பார்க்க வேண்டும். பிரிண்ட் அவுட் கொடுக்க வேண்டும். பேஷண்ட்டிடம் ஸ்கேன் முடிந்தது என்பதையும் கூறவும். பேஷண்ட்டுக்கு ஸ்மால் பியூப்புளாக இருந்தால் டைலேட் பண்ணி மிட் டைலேட்டில் ஸ்கேன் பார்க்கணும். இந்த மாதிரி எல்லோ கலர் சர்க்கிள் வந்தால் இந்த இமேஜை சேவ் பண்ணக்கூடாது. எல்லா பேஷண்ட்டுக்கும் ஸ்கேன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடுக்கு கீழே உள்ள மெனு என்ற ஆப்ஷனை கிளிக் செஞ்சு அதில் ரைட் சைட் கார்னரில் உள்ள லாக் அவுட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். கடைசியாக ஆப் ஸ்கேனுக்கு கீழே உள்ள சிபியு மெயின் ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணணும். ஆப் ஸ்கேன் ஸ்விட்ச், பிரிண்டர் ஸ்விட்ச் ரெண்டையும் ஆஃப் பண்ணிடுங்க. பின்பு ஆப் ஸ்கேன் மற்றும் ஜைவேவ் இரண்டுக்கும் கவர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க.